சைன் பண்ணுங்க இந்த லெட்டரை எடுத்துட்டு போங்க பேங்க்ல போய் இன்னொரு சைன் வாங்குங்க உங்களுக்கு 20 லட்சம் சாங்ஷன் பண்ணிருவாங்க ஜான்சன் looked at him with a smile and said sir I don't need sir my god has blessed me with whatever I have I will be satisfied sir thank you போய்ட்டு வாங்க ஜான்சன் சொல்றாரு சார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இத காட்டிலும் பெரிய பணத்தை பெரிய வசதியே என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை போய்ட்டு வாங்க ஐயா that was a big blow for satan பிசாசுக்கு அவர் கொடுத்ததான பெரிய ஒரு குத்து ஒரு அடி என்னடா சிஷ்யா என்னாச்சு தலைவா முதல்ல ஐபோன் வாங்கிட்ட குடு அப்புறம் பாய் ஓடா போ போ முதல்ல And so Satan placed the latest mobile iPhone 4 in front of the road Johnson was taking that morning Johnson as usual was walking with his old phone விசாஸ் லேட்டஸ்ட் ஐபோன கொண்டு வந்து வருகிறான் ரோட்ல ஜான்சனோ பழைய உடைஞ்சு போன ஓட்ட போன அமுத்தி அமுத்தி வேலை செய்ய பாக்குறாரு And now he was walking and on his way suddenly his eyes fell on this iPhone ரோட்ல iPhone கிடக்குது இத அழுத்தி அழுத்தி பார்க்கறா வேலை செய்ய மாட்டேங்குது திடீர்னு iPhone Satan was so happy பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் Johnson also was happy Johnson முகத்தலயும் ஒரு புன்னகை Thank you so much lord ஆண்டவரே ரொம்ப நன்றிப்பா Thank you for answering my prayers lord நம்ம இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு ரோட்ல செல்போனை போட்டு இருக்கிறீரே But suddenly Johnson felt bad திடீர்னு Johnson ஒன்றை உணர்ந்தான் This phone does not belong to me இந்த போன் தொலைபேசி எனக்கு சொந்தம் அல்ல சோ ஐ அம் கோயிங் டு ரிட்டர்ன் இட் பேக் டு தி ரைட்ஃபுல் ஓனர் இந்த ஐபோன் ஓனர்ட்டல சரியான ஓனர்ட்டல இத கொடுக்க போறேன் யூ நோ வாட் ஜான்சன் டிட் ஜான்சன் வென் டைரக்ட்லி டு தி போலீஸ் ஸ்டேஷன் ஜான்சன் என்ன பண்ணார் தெரியுமா நேராக காவல் துறைக்கு சென்றார் அண்ட் ஹி லுக்ட் அட் தி இன்ஸ்பெக்டர் சார் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் பார்த்து குட் மார்னிங் சார் Sir I found this iPhone 4 on the road sir. தெருவுல ரோட்ல இந்த iPhone 4-ஐ பார்த்தேன் சார். Please take it and give it to the rightful owner. சரியான ஓனர்ட்டல கொடுத்து விடுங்க சார். The policeman was so surprised. நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சரியம். Johnson now received a special memento from the police and he took a photo and next day that photo claimed in the newspaper so Johnson was very scared but he said all glory goes to God Jesus but then the police took the photo and next day in the paper Johnson the honest man அடுத்த நாள் செய்தித்தாளிலே வருகிறது ஒரு புகைப்படத்துடன் நேர்மையான மனிதன் Johnson Satan is very angry now பிசாசு ரொம்ப கோபம் எப்படி இந்த ஜான்சன் பிடிக்கிறது How can I catch the Johnson 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 I will catch him at the office right now இப்போ அவனுடைய அலுவலகத்துல போய் அவனை பிடிக்க போகிறேன் They plan something very schemey இப்போ மிகவும் தந்திரமான ஒன்றை செய்கிறார்கள் நாயே நீ சொன்ன மாதிரி ஐபோன் கொடுத்து பார்த்தேன் அவன் கொஞ்சம் கூட ஆசரல ஏய் புத்தா உன்னால ஒரு ஜான்சன் பாவத்துல விழவைக்க முடியல கண்டிப்பா ஜான்சன் புடிவேன் அவருடைய போய் ஆபீஸ் பார்ட்டில அவனை குடிக்க போறேன் இந்த தடவை மட்டும் நீ தோத்தா அவன் தான் உனக்கு ராஜாவா இருப்பான் நரகத்திலையும் அவன் பெரிய அதிகாரியா இருப்பான் இல்ல இல்ல தலைவா நான் ஜெயிப்பேன் உன்னால செய் And that day, Johnson, when he came to the office, in his office, all his friends came around him. And said, hey, Johnson, you know what day today? Hey, Johnson, what ra? Always sitting and working. You know what day today? Today is Saturday, macha. Today, we go to Brigadier Road. We go to MG Road. Look at all the girls. Mala, Sheila, they are going to be your date tonight, ra, macha. Hey, Ayashmaro. Johnson,
என்னப்பா எப்பம் பார்த்தாலும் ஆபீஸ்ல உண்மையான ஆள் போல வேலை செய்யற. இன்னைக்கு என்ன நாள்? சனிக்கிழமை. பிரிகேட் ரோடுக்கு போவ, எம்ஜி ரோடுக்கு போய் மாலா ஷீலாலாம் வந்திருக்காங்க பாத்தியா, கொண்டாட போறோம்ப்பா. ஜான்சன் செட் நோ பிரதர், நோ நோ நோ. ஜான்சன் சொன்னா, இல்லப்பா இல்லப்பா, இதெல்லாம் நமக்காகாது. And Sheila said, "Hey man, hey look at me man. Naane kuch karen, niye man kuch kujade." Sheila sonna, "Hey enna paaru? This is socializing man. Johnson, come on. Don't be a kannamuchi guy. Be a brave boy na." Konjam appadi ippadi ippadi dhaan irukum pa. But Johnson said, "No!" Anal Johnson sonnam, "Illai! I don't want this. I want Jesus." Enakku idu thevai illai. எனக்கு இயேசு தேவை. Satan was so angry. பிசாசுக்கு மறுபடியும் கோபம். ஐயோ தலைவா, அவன் இப்போ கூட பாவத்துல விழையே. பாவத்தை விட பரிசுத்தம் தான் முக்கியம்ன்றான். இயேசப்பா தான் வேணும்ன்றான். முட்டா முட்டா, நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நேரா போ பார்ட்டில. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுகளை வச்சு அவனை இச்சைய தூண்டி மயக்கி பாவத்தை செய்ய வைக்கும். Oh! And so on that day, as Johnson was taking his bike to the office, suddenly as he was starting the bike, a young girl, a beautiful girl, came in front of Johnson. அடுத்த நாள் ஜான்சன் தன்னுடைய அலுவலகத்திற்கு பைக்கை எடுத்து போகும்போது ஒரு அழகான இளம் பெண்மணி. And she stopped him. "Hello, excuse me sir. Excuse me. Sir, you know what? Where are you going?" எங்க போறீங்க சார்? ஜான்சன் said, "I am going to the IT park madam." ஜான்சன் சொன்னாரு, "நான் IT park போறேன்." The girl said, "Excuse me, I was going to the same place." "நானும் அங்க தான் போறேன்." "Please get a ride sir." "சார் உங்க கூட ஒரு ரைடு, அது வரைக்கும் வந்து இறங்கிக்கவா சார்?" ஜான்சன் said, "This is a small bike, I cannot take you madam." "ஏம்மா இது ஒரு சின்னூண்டு பைக், இதுல ஒண்ணே எடுத்துட்டு போக முடியாதுமா." But the girl said, "Sir, if I don't go today they will take me out of the job." அந்த அம்மா நடிக்க ஆரம்பிச்சிருச்சு, "ஐயா இன்னைக்கு நான் வேலைக்கு சரியான நேரத்துல போலினா ஏ வேலை என்ன விட்டு போயிரும் யா." So Johnson reluctantly took the girl on the bike. கஷ்டத்தின் மத்தியிலே ஜான்சன் அந்த பெண்ணை கூட்டிட்டு போறாரு. Johnson was sitting in the pillion and riding. சீட்டு ஓரத்துல பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு போறாரு. As they were going, அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது suddenly திடீர்னு the girl put the hand on Johnson. அம்மா கையை வச்சாங்க. Johnson stopped the bike. ஜான்சன் திடீர்னு பைக்கை நிறுத்திட்டாரு. "Excuse me madam, you get down." "எம்மா நீ இறங்கிரு." But the girl said, "Okay sir, okay sir, please come." "Okay sir, so okay sir, பரவால சார், sorry sir." So Johnson took that girl in the bike and they went away. மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேரும் போறாங்க. "Johnson! Johnson! ஐயோ ஒரு பொண்ணை ஏத்தி போயிட்டியே." "He is riding with a girl." "மோசம் போயிட்டியா?" "You gone astray." Satan was laughing. பிசாசு சிரிக்க ஆரம்பிச்சுடா. But you know what? Johnson, without touching that girl, went and left her in her hostel and went away. ஹாஸ்டல்ல வேக வேகமா அந்த பெண்ணை தொடாம விட்டுட்டு பறந்து போயிட்டாரு நம்பாலு. Satan was so angry. பிசாசுக்கு ரொம்ப கோபம். And he said, "Now I have to capture Johnson." இப்போ ஜான்சனை நான் பிடிக்கணும். "Johnson, Johnson, Johnson." And so Johnson on that ill-fated day went to the church. And the nalile Johnson aaliyathirku pogiran. He went and he was kneeling down, he was praying there. Jabam panna aarambithar andavudi samagathile mulangal padiyathu. Suddenly somebody caught the attention of Johnson. Yaro oruvar Johnson udaiya thisaiyai thiruppinargal. Because the girl there who had come was crying loudly. Ange vanda penmani sathama aludhu kondirundal. Her name was Beula. அந்த அம்மா பேரு பியூலா. ஜான்சன், ஜான்சன், பியூலா இஸ் கிரைங். பியூலா அழுகிறாப்பா. And she came and she also knelt down beside Johnson. இந்த அம்மா பியூலா வந்து ஜான்சன் பக்கத்துல முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கறாங்க இப்போ. And Johnson wanted to know what happened. இந்த அம்மாக்கு பியூலாக்கு என்ன ஆச்சுன்னு அறிந்து கொள்ள விரும்புகிறா. He asked, "What is wrong with you?"
பியூலா உனக்கு என்ன பிரச்சனை? பியூலா சார், ஐயோ பிரதர், யூ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், ஒன் கை சீட்டட் மீ பிரதர். பிரதர், உங்களுக்கு தெரியுமா பிரதர், ஒருத்தனை நம்பி மோசம் போயிட்டேன் பிரதர். ஜான்சன் சார், டோன்ட் வரி சிஸ்டர், ஐ வில் ப்ரே ஃபார் யூ சிஸ்டர். கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். As Johnson was praying, suddenly Beulah caught the hand of Johnson and started crying. ஜான்சன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது திடீரென்று பியூலா ஜான்சனுடைய கையை பிடிச்சு அழ ஆரம்பிச்சாங்க. That's all. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. ஜான்சன் அண்ட் பியூலா. ஜான்சன் பியூலா. Suddenly something happened. திடீரென்று ஒன்று நடந்துச்சு. Butterfly started flying. பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிக்கிறது இப்பொழுது. ஜான்சன் started praying for பியூலா alone every day now. ஒவ்வொரு நாளும் ஜான்சன் பியூலாக்காகவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜான்சன்ஸ் prayer is not for revival, now only for பியூலா. இப்போ ஜான்சன் prayer எழுப்புதலுக்காக அல்ல, and now பியூலாக்காக. And now Satan was so happy. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். Because Johnson now took her for special prayer meeting. இப்போ ஜான்சன் பியூலாவை ஒரு ஜெபக்கூட்டத்திற்கு அழைத்து போகிறார். Satan was so happy. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். Slowly they started becoming close with each other. And finally one day. Welcome to hell. கடைசியா ஒரு நாள். Johnson fell from the grace of God. அந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தார். People who are called to do great works for the Lord. அநேக வாலிபர்கள் ஆண்டவருக்காக சாதிக்க விரும்புகிறவர்கள். Today are caught in many sins. இன்றைக்கு அநேக பலவிதமான பாவங்களிலே சிக்கிக்கொண்டிருக்கிறீர்கள். The ones that are chosen to do great things for the Lord. ஆண்டவருக்காக சாதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள். Today many young people are living in secret sins. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் மறைமுகமான ரகசிய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். If it happens in a pub, I can understand. ஒரு பப்ல இது நடக்கும் என்றால் புரிந்து கொள்கிறேன். But why does it happen inside a church? ஏனையா சபைக்குள் இப்படிப்பட்டதான கேவலம்? Today God wants a revival inside the church. இன்றைக்கு ஆண்டவர் சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். God wants holiness inside the church. சபைகளுக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை என் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். Tonight if you and I call on Jesus, the revival will start. இன்றைக்கு நீங்களும் நானும் எழுப்புதலுக்காக கூப்பிடுவோம் என்றால் எழுப்புதல் ஆரம்பிக்கும். How many of you say amen to that? எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்கிறீர்கள்? Close your eyes and look to the Lord right now. எல்லாரும் அப்படியே அமர்ந்திருந்து கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். Set our young people free, Lord. ஆண்டவரே, வாலிபர்களை விடுதலையாக்கு. Set our young people free, Lord. வாலிபர்களை விடுதலையாக்கு. Let them rise up and do mighty things for you, Lord. ஆண்டவருக்காக எழும்பி பெரிய காரியங்களை சாதிப்பார்களாக. Lord, we come against every powers of darkness. எல்லா இருளின் ஆதிக்கங்களுக்கு எதிராய் வருகிறேன். Lord, what you want to do, nobody can stop, Lord. நீ செய்ய விரும்புவதை எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. Stand up wherever you are. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்போம். Everybody shout Jesus. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே. Everybody shout Jesus. சத்தமாய் இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. ஜீசஸ். பிசாசு அடங்கி ஓடுன்னு சொல்லுங்க, இயேசுவே. டீமன்ஸ் will flee. நீ வாரோ. Come down. ஜீசஸ். Come down, Jesus. கையை தட்டி இயேசுவை வரவேற்கலாமா? Let's close our eyes and pray right now. கண்களை மூடி ஜெபிப்போம். Father, in the name of Jesus. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். I thank you for all the people who have come so thirsty today. தாகத்தோடு நிற்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் நன்றி. Thank you and bless everyone who has come today. இந்த ராத்திரி வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தெய்வமே. Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதியும். Let them go in peace. சமாதானத்தோட பத்திரமாய் உம்முடைய ஜனங்கள் திரும்பி செல்வார்கள். We pray, oh Father. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கைகளை அசைத்து